ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாகப்படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். நாம் பொதுவாக வெளியில் போகிறப்ப வெள்ள வெள்ளர்னு வெளிநாட்டு ஆளுங்க போனாக்க அதில் யார் மேத்யூ ஹைடன் யார், கிரேக் ஒயிட் யார், ஆண்ட்ரூ ஹேமிங்டன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்ல போதும் போதும்னு ஆகி போயிடும். இதில் பழைய ஆளுங்க அண்டத்தில் உள்ளதை கூறு போட்டு ஆராய்ஞ்சி, பிறகு பிண்டத்தில் உள்ளதை பிரித்து போட்டு ஆராய்ஞ்சி, உடக்கால ரெண்டுத்தையும் ஒப்புமை பண்ணி இங்கன உள்ளது தான் அங்கனையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்களாம். செவத்துக்கு அந்தாண்ட நின்றுக்கிட்டு ஒரு சின்ன ஒட்டையில் காலு நகத்தை மட்டும் நீட்டின ராணியோட நகத்தை மட்டுமே பார்த்துட்டு மொத்த உருவத்தையும் வரைஞ்சி ராஜா கிட்ட அப்ளாஸ் வாங்கின ஓவியரை பற்றி படிக்கும்போது புல்லரிச்சு போகுது. ஒரே ஒரு இலையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மரத்தோட வயசு என்ன, எத்தனை இலைங்க அந்த மரத்தில் ஒட்டு மொத்தமாக இருக்கு அதையும் சொல்லிவிடுவாங்க. தலையில் உள்ள ஒரு முடியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஆளோட மொத்த சரித்திரத்தையும் சொல்லிவிடுறதும் சாமுத்ரிகா லட்சணம். இந்த மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், ஜோசியம், இப்படியாப்பட்ட எல்லா புருடாவுடைய சமாச்சாரம் எல்லாம் கலையாகவும் பொக்கிஷமாகவும் நினைச்சிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் புருடான்னு எள்ளி நகையாடுற நிலைமை வந்துடுச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் அதை முன்னெடுத்து கொண்டு வந்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டதாலேயும் தான் மட்டுமே சிலாக்கியமாக பேசப்படணுங்கிற எண்ணத்துலேயும் திறமையான கலையை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி குறைச்சி சொல்லி கொடுத்து தாத்தா தம் பிள்ளைக்கு மட்டும் அப்போ இந்த மவனுக்கு மட்டும் காதில் சின்னமாக ஓதி விட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. சத்தமாக சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரவங்க காதால் கேட்டுடுவாங்கன்னு சின்னமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏட்டில் எழுதி வச்சாக்க அடுத்தவன் வந்து எடுத்து படித்து தெரிஞ்சுக்குவானேன்னு நினச்சி காதில் ஓதி மரணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அனுமதிப்பாங்க. அதனாலே வழி வழியாக வளர வைக்க வேண்டிய கலையானது இந்த மேற்சொன்ன இந்த கலையெல்லாம் படிப்படியாக மங்கி போய் ஏளனத்துக்கு ஆளாக வச்சு குப்பாசை ஆகிப்போச்சு. பழைய காலத்தில் இப்படி ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அடிப்படை சூத்திரம் இருக்குது. அது என்னன்னா, இந்த உலகத்தில் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையன. சூரியன், சந்திரன், மரம், வீடு, நீங்கள், நான், எல்லாமே தொடர்பு உடையவையே. இவற்றில் ஏதாவது ஒன்றில் சிறு அசைவும் மன அசைவு கூட இந்த அண்டம் முழுவதையும் பாதிக்கக்கூடும். இப்படிப்பட்ட வித்தைகளில் 100,000 வீரர்கள் கோட்டையை தாக்கினாலும் ஒருவன் தான் கோட்டை மேலேறி கொடியை பறக்க விடுவான். அதை போல மனிதர்களில் வெகு சிலர் தான் கடவுளுக்கு அருகில் செல்லும் கலையில் தேர்ச்சி பெறுகிறார்கள். அதற்கு சீரிய ஆன்மீக சாதனை தேவை. புத்தகம் படிக்கிறதாலேயோ தவம் செய்கிறதாலேயோ ஞானம் வந்துடாது. இன்பமும் துன்பமும் ஏற்படுகின்ற இந்த வாழ்க்கையில் உயிர வழியே இல்லையா, நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காதா போன்ற கேள்விகளுக்கு பதில் தேட தேட பிரபஞ்ச அண்ட பிண்ட தத்துவம் ஆழமாக புரிய ஆரம்பிக்குது. எங்கு தோற்றமோ அங்குதான் முடிவும். ஆக வெட்ட வெளியில் தோன்றியது ஜோதி, அதில் முளைத்து எழுந்த அணுவே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று ஆகி ஓரறிவு ஐந்தறிவு பிராணி முன்னேறி ஆறறிவு மனித ஜீவன் வரை வளர்ந்த பரிணாமத்தை மனிதன் கண்டான். கடைசியாக தன்னைத்தானே ஆராய முற்பட்டான். அதன் விளைவு தன்னிடத்திலே இருக்கும் மூல ஆற்றலை உணர்ந்தான். எங்கோ தொடங்கிய மூலாற்றல் அண்டங்களாக பேரண்டங்களாக வியாபித்துள்ளன. பூரணமாய் நிறைந்து உள்ள அந்த ஆற்றலை கண்டான்.
பிரபஞ்சத்தின் சிறிய அணுவில் ஒன்றாகிய மனிதன் மூலசக்தி என்கின்ற கயிற்றின் நுனியை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்ச பேராற்றலின் பரமாணுவை அடைந்து அதோடு ஐக்கியமாக முடியும் என்று கண்டுபிடித்தான். கண்டுபிடித்து அடைந்தவன் சித்தன், வெட்டவெளியில் ஜோதியாக இருப்பவனும் சித்தனே. ஆமாம், வெட்டவெளியில் ஜோதியாக இருப்பவனும் சித்தனே. அதுவே பிரம்ம ரகசியம். அதை அறிந்தவன் பிரம்ம ரிஷி. பரமாணுவில் தொடங்கி அணுக்கள் கூட்டம் கூட்டமாக பல்வேறுபட்ட இயக்கங்களை அண்டங்களாக பிண்டங்களாக தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேரியக்க மண்டலமே யூனிவர்ஸ். அதனுடைய முதல் நிலை ஆகாயம் எனப்படும். அதன் அடுத்த நிலை காற்று எனப்படும். இவை இரண்டும் மோதிக்கொள்வதால் ஏற்படும் போது உண்டாகும் வெப்ப நிகழ்ச்சியை நெருப்பாகும். நீரக வாயு பிராணவாயு என்ற இரு வகையான வாயுக்கள் குறிப்பிட்ட அளவில் சேருகும் போது நீர்மமாகிறது. நீரின் இறுகிய நிலையே மண். இவ்வைந்து நிலைகளும் ஐந்து பௌதீக பிரிவுகள் ஆனபடியால் அவற்றை பஞ்சபூதங்கள் என்கிறோம். பேரியக்க மண்டலத்தில் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் என்று தோன்றின. இதே வரிசை கிரமமாகத்தான் தாயின் வயிற்றில் பிண்டமாக குழந்தையும் வளரும். அண்டம் உலகம், பிண்டம் குழந்தை. ஆகாயம் தலைபாகம், ஆகாயம் ஆங்கை. காற்று கழுத்து, காற்று விசுத்தி நமக்கு. நெருப்பு இதயம், நெருப்பு அநாதகம் நமக்கு. நீர் தொப்புள், நீர் மணிப்பூரகம் இங்கே. மண் வயிறு சுக்கில சுரணிதம் உள்ள இடம் மண், சுவாதிஷ்டானம் என்ற இடத்துக்கு பேர். அண்டத்தின் செயல்பாட்டு முறைக்கு ஏற்ப பிண்டத்திலும் செயல்பாடு நடைபெறுகிறது. பரமணுவிலிருந்து தொடங்கி கூட்டம் கூட்டமாக இயங்குகின்ற நிகழ்ச்சிகளின் குணங்களை ஐந்து வகையாக பிரிக்கின்றோம். உணர்வு, ஒளி, ஒளி. ஃபர்ஸ்ட் ஒளி வந்து சவுண்டு, ரெண்டாவது ஒளி லைட், சுவை மனம், மனம்னா ஸ்மெல். இந்த ஐந்து குணங்களும் எப்படி தோன்றுகின்றன? இயக்கம் நடைபெறும் இடத்தை ஆகாயம் என்றும், ஒலி சவுண்ட் உண்டாகும் இடத்தை காற்று என்றும், ஒலி லைட் உண்டாகும் இடத்தை நெருப்பு என்றும், சுவை உண்டாகும் இடத்தை நீர் என்றும், மனம் ஸ்மெல் உண்டாகும் இடத்தை மண் என்றும் குறிப்பிடுகின்றோம். ஏழு வகை பிறப்பு. பூமி என்பது ஐந்து பூதங்களின் ஈர்ப்பு சக்தியை கொண்ட கோள். அது ஐந்து விதமான அணுக்கூட்டத்தின் தொகுப்பு. அதிலுள்ள அணுக்களுக்கு தானே முளைக்கின்ற செயல்படுகின்ற ஆற்றல் இல்லை. இது செயல்படுவதற்கு சூரியனின் ஒளிச்சக்தி என்ற ஆற்றல் தேவைப்படுகின்றது. சூரிய கதிர்களின் வீச்சில் பூமியில் ஜீவராசிகள் உண்டாயின. ஜட பொருளான பஞ்சபூதம் ஐந்தும் அதோடு சூரியன் சந்திரன் என்ற இரண்டும் சேர்ந்து ஏழு ஆற்றல்களும் எழுவகையான பிறப்பை உண்டாக்கின. இந்த எழு வகைகளும் ஒரே மாதிரியாக பிறக்காமல் ஏன் தாவரம், மனிதன், விலங்கு, ஊர்வன, பரப்பன, நீர் வழுவன போன்ற வேறுபாட்டோடு தோன்றியது? சூரியனானது தன்னுடைய சூரிய குடும்பத்தில் உள்ள ஏழு ஆற்றல்களை கிரகித்து பூமிக்கு அனுப்புவதால் அந்த ஒளிக்கற்றைகள் பூமியில் படும்போது பூமியில் உள்ள பஞ்சபூத தத்துவ அணுக்களின் ஈர்ப்பு தன்மைக்கேற்ப ஏழு வகையான பிறப்பாக தோன்றியது. இந்த ஏழு வகை பிறப்பானது பஞ்சபூத ஆற்றலும் சூரிய குடும்பங்களின் ஆற்றலும் ஒருங்கிணைந்து அந்த அணுக்களின் ஈர்ப்பு தன்மையால் உண்டான தன்மைக்கேற்ப பிறப்பு பேதங்கள் உண்டாயின. பிறப்பு பேதங்கள் எனப்படுவது மனிதன், தாவரம், விலங்கு, ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன போன்ற பேதங்களாகும். பிண்டத்தில் உடலின் இயக்கம் எப்படி செயல்படுகிறது? பூமியில் எப்படி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்து சக்திகள் ஒன்றை ஒன்று ஈர்த்து செயல்படுகிறதோ அதே போல் இந்த உடலில் பஞ்சபூத சக்திகள் செயல்படுகின்றன. ஆகாயம் காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம் இந்த குணங்களுக்கு காரணம். காற்று இருத்தல், நடுத்தல், படுத்தல், எழுதல், ஓடல். நெருப்பு பயம், சோம்பல், பசி, உறக்கம், புணர்ச்சி. நீர் உதிரம், மூளை, உமிழ்நீர், கொழுப்பு, சுக்கிலம். மண் மயிர், தோல், நரம்பு, எலும்பு, தசை.
இரவு பகல் மாறி மாறி சூரிய சந்திரர்கள் செயல்படுவதால் பூமி செயல்படுவதுடன் ஜீவராசிகளும் வாழ்கின்றன. அதே போல மனித உடலான பிண்டத்திலும் இடகலை என்கிற சூரியகளையும் பிங்களை என்கிற சந்திரக்கலையும் மாறி மாறி சுவாசம் நடைபெறுவதால் மனித பிண்டம் இயங்குகின்றது. பூமியில் 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை இரவும் பகலும் மாறி மாறி செயல்படுவது போல் இந்த மனித உடலிலும் சூரியக்கலை சந்திரக்கலை சுவாசங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி செயல்படும். ஆகவே சூரியன் சந்திரன் ஆற்றல் பூமியை எப்படி இயக்குகிறதோ அதே ஆற்றல் தான் இந்த மனித உடலையும் இயக்குகிறது. பிண்டத்தில் உடலில் நவக்கிரக செயல்பாடு. பூமி என்பது பிண்டம். பூமிக்கு அண்டம் சூரிய குடும்பம் என்கிற நவகோட்கள். அதே போல மனித உடலில் தலைக்கு கீழ்ப்பகுதி பிண்டம், தலைப்பகுதி அண்டமாகிறது. அண்டத்தில் 7 கிரகங்கள் செயல்படுகின்றன. அதே போல் பிண்டத்தில் தலைப்பகுதி, அதாவது தலைப்பகுதியில் 7 துவாரமும் செயல்படுகிறது. கிரகம் என்றால் என்ன? கிரகம் என்றால் கிரகிக்கின்ற பொருள் என்பதாகும். நமது மனித உடலில் தலைப்பகுதியில் உள்ள கண் 2, காது 2, மூக்கு துவாரம் 2, வாய் 1. ஆக இந்த 7 துவாரங்களும் கிரகிக்கின்ற தன்மையுடையவை. கண் காட்சியை கிரகிக்கிறது, வாய் சுவையை கிரகிக்கிறது. இங்கனம் கிரகிக்கின்ற தன்மை அண்டத்தில் உள்ளது போல் பிண்டத்திலும் நடைபெறுவது அறிந்ததே. அடுத்தது நிழல் கிரகம் என்பது என்ன? ராகு கேது என்ற 2 கிரகத்தை எதற்கு வைத்தார்கள்? பொது நீதிப்படி ஒரு பொருளை கிரகிக்கின்ற போது மற்றொரு பொருள் வெளியே தள்ளுகின்ற செயலும் நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையிலேயே தலைப்பகுதியில் கிரகித்து அனுபவித்த அத்தனையையும் சுக்கிலம் மலம் மூலமாக வெளியேற்றுகிறது. எதற்காக ராகு என்றால் விஷம் என்று பாம்பின் தலையும் கேது என்றால் பாம்பின் உடலும் வைத்தார்கள். பாம்பின் தலை என்றால் விஷத்தை குறிப்பிடுகிறது. மனித உடலில் விஷம் என்பது மலம் என்ற பொருள். மனித உடலின் எருவாயுவை ராகு என்றனர். அதேபோல் கேது என்று பாம்பின் உடலை குறிப்பிட்டார்கள். உடல் என்பது படைப்புக்குரியது. படைப்புக்கு காரணமாவது சுக்கிலம் என்பதால் சுக்கில துவாரத்தை மனித உடலின் கேது பாகம் என்றனர். தவிர படைப்பதற்கு உரியவையாக இருப்பதால் கேதுவை ஞானகாரகன் என்றும் கூறினர். மேற்சொன்ன சூரிய குடும்பமாகிய 7 கிரகங்களும் வானவில் காட்சியில் 7 நிறங்களாக காட்சி தரும். அந்த 7 நிறங்களே மனித உடலிலும் 7 ஆதார பீடங்களிலும் நிலை பெறுகிறது. அதேபோல் 7 ஆற்றல்களே 7 ஆதாரமாக செயல்படுகிறது. இந்த 7 சக்திகளும் நமது உடலிலே சப்த தாதுகளாக செயல்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு செயலும் அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இல்லை, பிண்டத்தில் இல்லாதது அண்டத்தில் இல்லை. ஓம் என்பது என்ன? இதுக்கு நடுவில் ஆதியிலே பராபரத்தில் பிறந்த சத்தம். இந்த பிரபஞ்சம் முதன் முதலில் ஜோதி கனலிலிருந்து கொப்பளித்து வந்த கனலே. குளிரும் போது அது அணுவாக மாறி இப்பிரபஞ்சம் உண்டாவதற்கு காரணமானது. ஆக முதலிலே பிறந்தது சத்தம். சத்தம் என்றால் ஒலி என்று பொருள். ஒலி உண்டாகும் இடத்திலே ஒளியும் உண்டாகும், லைட் உண்டாகும். இது இயற்கை. இப்பிரபஞ்ச தொடக்கத்திற்கு அடிப்படையான முதல் காரணமாக இருப்பது ஒலியும் ஒளியும், லைட்டும் சவுண்டும் தான். எரிபொருளால் ஒலி ஒளி உண்டாக்கத்தால் தானே இயந்திரங்கள் இயங்குகின்றன. ஆக ஒலி ஒளி அதன் அதிர்வு இம்மூன்றும் சேர்ந்தது தான் மூலசக்தி. இதைத்தான் சித்தர்கள் அ உ ம ஓம் என்று பெயர் வைத்து எல்லா இயக்கங்களுக்கும் ஓம் என்ற மூலசக்தி தான் காரணம் என்றார்கள். ஓம் என்ற மூலசக்தியே இந்த பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்தில் மூலசக்தி என்பதை கோரகர், கொங்கணர், அகத்தியர் மற்றும் அனைத்து சித்தர்களும் சொல்லியுள்ளார்கள். ஓம் தான் மூலசக்தி. மீண்டும் அந்த அண்டம் பிண்டத்தை போய் பார்த்துப்போம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பதன் பொருள் உலகத்தில் எது இருக்கிறதோ அது நமது உடலிலும் இருக்கின்றது என்பதே. அண்டம் உலகம், பிண்டம் உடல், சரியா? பூதங்கள் எனப்படுபவை நீர், நெருப்பு, காற்று,
நிலம், ஆகாயம். நெருப்பு நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட அளவு சூட்டுடனே இருக்க வைக்க வேண்டியிருக்கிறது. அது நெருப்பு. வெப்பம் கூடினாலோ குறைந்தாலோ காய்ச்சல் அல்லது நோய்கள் உடலுக்கு தீங்கு வந்து விடுகின்றன. வெப்பமே இல்லாத உடல் சடலமாக மாறிவிடுகிறது. எனவே உடல் இயக்க வெப்பம் இயங்க வெப்பம் தேவைப்படுகிறது. அதாவது நெருப்பு, அது உடலில் இருக்கிறது. நீர், திரவங்கள் நமது உடலில் இருக்கின்றன. அவை இல்லாது போனால் உடலின் இயக்கம் நின்றுவிடும், உடல் பழுதடைந்து அழிந்துவிடும். எனவே நீரும் உடலின் இயக்கத்துக்கு இன்றியமையாதது. காற்று, உடல் இயங்க காற்று மிக முக்கியமான ஒன்றாகும். காற்று இல்லையெனில் சுவாசிக்க முடியாது, சுவாசிக்காத உடலால் இயங்க முடியாது. ஆகாயம், வெற்றிடம், உடலினுள் வெற்றிடங்கள் பல இருக்கின்றன. உதாரணத்திற்கு சுவாச பைகள் போன்றவை. அது வெற்றிடங்கள் இருக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ள காற்றை இழுக்க முடியுது, வெளித்தள்ள முடியுது. வெற்றிடங்களும் உடலின் இயக்கத்திற்கும் அமைப்பிற்கும் இன்றியமையாதன. நிலம், உலகம் நிலத்தில் அமைந்திருப்பது போல மனித உடலும் நிலத்தை போலவே அமைந்து இருக்கின்றது. உயிர் இருக்கும் வரை இயங்கிக் கொண்டு இருக்கும். உடல் உயிர் பிரிந்த பின்னர் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. அதாவது நிலம் நிலத்தை சேர்ந்து விடுகின்றது. இதன் மூலம் உலகம் எதனை கொண்டு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறதோ அவற்றை வைத்தேதான் உடலும் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. அதாவது உலகம் பேருடல், பெரிய உடல். மனித உடல் சிற்றுள், சிறிய உடல். அண்டத்தில் உள்ள உலகங்கள் எல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது என்று அபிதான சிந்தாமணி பட்டியலிட்டிருக்கிறது. எவ்வகையெனில் உள்ளங்கால் அதலம், கணைக்கால் விதலம், முழந்தால் சுதலம், அதற்கு மேல் நிதலம், ஊர்தலாதலம், குய்யம் ரசாதலம், இடையம் இடை பாதாளம், நாபி பூலோகம், வயிறு புவர்லோகம், இதயம் ஸ்வர்க்கம், தோல் மகாலோகம், முகம் ஜனலோகம், நெற்றி போலோகம், சிரம் சத்தியலோகம், திரிகோணம் மேறு, கீழ்கோணம் மந்திரம், அக்கோணத்துக்கு வலப்பக்கம் கைலை, இடப்பக்கம் இமயம், மேல்பக்கம் நிஷதம், தென்பக்கம் கந்தமாதனம், இடக்கையின் உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் வருண பர்வதம், எலும்பு நாவலத்தீவு, மேஷம் சாகத்தீவு, தசை குசத்தீவு, நரம்பு கிரௌஞ்சத்தீவு, தொக்கு சான்மலித்தீவு, மயிர்திரள் விலஷத்தீவு, உகிர் புஷ்கரத்தீவு, மூத்திரம் உப்புக்கடல், நீர் பார்க்கடல், கபம் சுறாக்கடல், மச்சை நெய்க்கடல், வாய்நீர் கருப்பங்கடல், இரத்தம் தயிர்கடல். மேலும் நாத சக்கரத்தில் சூரியனும் பிந்து சக்கரத்தில் சந்திரனும் நேந்திரங்களில் அங்காரகனும் செவ்வாய், இதயத்தில் புதனும் வாக்கில் குருவும் சுக்கிலத்தில் சுக்கிரனும் நாபியில் சனியும் முகத்தில் ராகுவும் காலில் கேதுவும் இருக்கின்றன என்கிறது அபிதான சிந்தாமணி. திருமூலர் என்ன சொல்றார்னா, வாயு மேலே மறிவிற்று ஆகாசம் காயுமோர் அண்டத்தில் கண்ட குறிப்பது பாயுமோர் ஆயிரத்தெட்டுக்கும் இப்படி பாயுமோர் பிண்டம் பரிந்து நீ பார்த்திடே, திருமூந்திரம் சொல்லுது. இவ்வண்டத்தில் மேல் பூமியும், பூமியின் மேல் நீரும், நீரின் மேல் அக்னியும், அக்னியின் மேல் வாயுவும், வாயுவின் மேல் ஆகாசமும் நிற்கிறது. இது ஒரு அண்டத்தை பற்றியதாகும். இதுபோல் ஆயிரத்தெட்டு அண்டங்கள் உண்டு என்கிறார். பிண்ட உற்பத்தி, பார்த்திடு மாங்கிஷம் பரித்த பிருதுவி, வார்த்திடு ரத்தம் வழலையில் நீராச்சு, தோற்றிடு வாயு சுழண்டேறி புக்கிற்று, காற்றோடு தீயும் கலந்தே விரும்பிற்றே, திருமந்திரம். இவ்வுடலில் உள்ள மாமிசங்கள் பூமியின் தத்துவமாகும், சளி இரத்தம் நீரின் தத்துவமாகும், உடலின் சூடு உண்டாக்குவது அக்னியின் தத்துவமாகும், நாம் விடும் மூச்சு வாயுவின் தத்துவமாகும், நம் உடலின் அக்னியானது வாயுடன் கூடியே உள்ளே செல்கிறது, கலந்தே செவிக்குள்ளே கண்டு துவாதசம் அலந்தே
இடையின் இரண்டாம் சுவார். இதில் கலந்தே சுழிமுனை கூடிற்று. மேருவாய் தளந்தே பிண்டத்தில் சார்ந்த முறையாச்சே திருமந்திரம் சொல்லுது. அதாவது அண்டமான வெளிமண்டலங்களே பிண்டமான நம் உடலிலும் உள்ளது என்பதை கூறுகிறார். பூமி மாமிசமாகவும், நீர் இரத்தமாகவும், நெருப்பு உடல் சூடாகவும், ஆகாயம் கேட்கும் சக்தியாகவும், கடல் வியர்வையாகவும் சிறுநீராகவும், மகாமேறு பூமியின் மேற்பக்கம்ங்கிற மாதிரி சுழுமுனையாகும். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருட்கள் ஆனவெல்லாம் இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்தே கொண்ட எல்லாம் கொண்ட எல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம் ஒண்டகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். கிழக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிளத்திடு மெய்ச்சாதனமாம் அளவை அறிவு அளவை விளக்கும். இந்த அளவைகளை கொண்டு நெடுங்காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெழுகின்றார். அங்கே அளக்கின்ற கருவிகள் எல்லாம் தேய்ந்திட கண்டாரேலன்றி ஒருவாறேனும் அளவு கண்டார் இல்லையே துளக்கமொரு சிற்றறிவால் ஒருவாறு என்று உரைத்தேன் சொன்ன வெளிவரையேனும் துணித்து அளக்கப்படுமோ வள்ளலார் சொல்றார். நாம் வாழும் அண்டம் போல் பல கோடி அண்டங்கள் உள்ளன. அதில் உயிர்கள், உயிர்கள் வாழ உடம்புகள், அதற்கு தேவையான பொருட்கள், அதற்கு உண்டான இடங்கள், இவையெல்லாம் இடைவெளி இல்லாமல் நிறைந்து கொண்டும் மேலும் மேலும் விரிந்து கொண்டும் இடம் கொடுத்து கொண்டும் சலிப்பு இல்லாமல் கடந்து நின்று செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒரு மெய்ப்பொருள். அதுவே பல கோடி அண்டங்களிலும் பல கோடி வெளிகளிலும் உள்ள எல்லா அணுக்களிலும் உள் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது இயங்கும் இயக்க இடமானது பெருவெளியில் எல்லா அண்டங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு செயல்படும். சிற்றம்பலம் என்னும் இடத்தில் எல்லாம் வல்லவராய் ஓங்கி இடைவிடாது செயலாற்றிக் கொண்டு இருக்கும் அந்த தனி ஆற்றல் ஒன்றே. அதை கடவுள்னு கூப்பிடுறதும் கூப்பிடாம போறதும் அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஒளியே கடவுளாகும் என்கிறார் வள்ளலார். செப்படு வித்தை சீர்மேவும் நுண்மொழி.